சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ மாலு பாஸ் கேமை ரிலீஸ் பண்ணியிருக்க, ஸோ டைகர் கோச் பிளஸ் மோட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மோடு ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா லுக்கே சூப்பராகவே இருக்குது, சரிங்களா? பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது, ஃப்ரெண்ட்டில் தான் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதோட ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீ அனிமேஷன் கீ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அமினேஷன் கீ என்னதுன்னா, ஸோ ஃப்ரண்ட்டில் உள்ள இன்ஜின் டோர், இதெல்லாம் ஃபஸ்ட் அமினேஷன் கீ. செகண்ட் அமினேஷன் கீ என்னென்னா, ஸோ டிரைவர் டோர், அதான் செகண்ட் அமினேஷன் கீ. தேர்ட் அமினேஷன் கீ விண்டோஸ், தேர்ட் அமினேஷன் கீ வந்து விண்டோஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ அதுதான் இது இந்த மோனோட அமினேஷன் கீ. இந்த மோனோட ஸ்பீடு பார்ப்போம். ஸோ ஸ்பீடு பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே மான் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு தெரியும். ஸோ நேட்டுக்கு 100 கிட்ட வந்துட்டு, ஸோ 100 மில்லியே போயிட்டே இருக்கு. ஸோ இப்போ 130, இப்போ 160, 170 வந்துட்டு, இப்போ 180 வந்துட்டு, அப்புறம் 200 வந்துட்டு, ஸோ 210 வந்துட்டு. ஸோ இப்போ இதோட ஸ்பீடு ஸ்லோ ஆகிட்டு. ஸோ இதோட ஸ்பீடுன்னு வச்சிங்கன்னா 220 வச்சுக்கிடும். ஸோ ஓகேவா? ஸோ 220 இதோட ஸ்பீடு வச்சுக்கிடும். இப்போ அடுத்து இதோட பிரேக் குவாலிட்டி பார்ப்போம். ஸோ இப்போ நான் பிரேக் பிடிச்சி காமிக்கேன். ஸோ பார்த்துருப்பீங்க பிரேக் சூப்பராகவே இருக்குது. ஸோ 170 கிட்டே போச்சு. இப்போ பிரேக் பிடிச்சக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நின்றுட்டு, ஸோ பிரேக் சூப்பராகவே இருக்குது. இப்போ அடுத்து இதோட இன்டீரியர் பார்த்துட்டு நம்ம ஸ்டீரிங் கண்ட்ரோல் பார்ப்போம். ஸோ இன்டீரியர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இன்டீரியர் சூப்பராகவே இருக்குது, ஆனால் ஸ்டீரிங் தான் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல, பட் மற்றில் தான் சூப்பராகவே இருக்குது. அப்புறம் பேசஞ்சர் சீட்ஸ் தான் பார்ப்போம். ஸோ இப்போ உள்ளே காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் உள்ளே இருக்குது. ஸோ சீட்ஸ் தான் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சீட்ஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கேன். ஸோ சீட்ஸ் தான் சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்து இதோட ஸ்டீரிங் கண்ட்ரோல் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த உங்களுக்கு இந்த டேர்னுங்களை திருப்பி காமிக்கேன். திரும்ப இப்போ இடிச்சிட்டு, ஸோ பிரேக் பிடிச்சி திரும்ப நான் சூப்பராக திரும்பிச்சு நான் ஸோ பிரேக் பிடிச்சி தான் நான் திருப்பினேன் அப்பில். ஸோ வீடு எடுக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சி திருப்பினா சூப்பராகவே இருந்துச்சு. அப்போ நான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் அமைக்கிட்டே திருப்புதேன். ஸோ ஆக்சிடென்ட் அமைக்கிட்டே திருப்பினா ஸோ இடுக்கி, ஸோ பிரேக் பிடிச்சி திருப்பிங்கன்னா சூப்பராகவே திரும்பும். இப்போ இந்த ஸோ ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இடிஸ்டுமா இடிஸ்டுள்ள மாற்று பஸ்ஸு எப்படி இருக்குமோ, பஸ் சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த பஸ் மோடோட டவுன்லோடு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டிராஃபிக் மோடுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மோட் பார்த்துக்கோங்க, சூப்பராகவே இருக்குது. இப்போ ஸோ டோர் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகுது. இப்போ இதை நைட் வியூவில் பார்ப்போம். இப்போ நம்ம ஹெட்லைட் போடும், ஹெட்லைட் போட்டால் ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்டில் பேக்கில் மட்டும்தான் இருக்குது. இருந்தாலுமே ஃப்ரெண்ட்டில் நிறையா கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. நம்ம இண்டிகேட்டர் போட்டோம். ஸோ இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு சைடில் தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ மேலேயும் கீழேயும் ஸோ பின்னாடி நல்லாவே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தா சூப்பராகவே இருக்குது. ஸோ மேலே பாருங்கள், ஸோ இங்கே க்ரீன் கலரில் தான் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வைப்பர் போட்டு பார்ப்போம். ஸோ வைப்பர் போட்டால் ஒன்றுமே மூவ் ஆகலை. ஸோ இந்த பஸ் மாடல் சூப்பராகவே இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோட லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.